தம்பி உன் பேர் என்னப்பா? சுந்தரன். சுந்தரன் சுந்தரன்றது எப்ப போச்சா உனக்கு? நேத்து. நேத்தா? என்னப்பா நேத்தா? அது வீடு நல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ராமராஜ். ராமராஜா? முன்னாடி வந்து ராமராஜன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு சுந்தர பேரை வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேரை வச்சு பேரை வச்சு அப்படியே போட்டு என்ன பண்ற தம்பி? ஞானம். வெட்டி தான். வெட்டி தான். என்ன எல்லாம் மரகுற வெட்டியோ? ஆள வெட்டுறது. ஆள வெட்டுறதா? ஐயோ, இதெல்லாம் ஒரு வேலையா பாத்துட்டு இருக்காங்களா? இது ஒரு வேலையா தானே? வேலை. என்ன படிச்சிருக்க பண்ணிய? டென்த்ல படிச்சிருக்கியா? பெரிய படிப்பு டென்த்ல படிச்சிருக்காள. அப்புறம் வேறு கூட என்ன எதுவும் படிக்கலையாப்பா? வேற எதுவும் படிக்கலையா? அதோட படிக்கல, டென்த் வரல போதும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு நாங்க பாட்டு போயிட்டே இருக்கோம். இந்தியா தெரியுமாப்பா? எங்க இருக்குது? எங்க இருக்குது இந்தியா? எங்க இருக்குது? எழு போது சொல்லுங்க, இந்தியா எங்க இருக்குதுன்றது. அண்டை நாடு என்ன தெரியுமாப்பா? இந்திய நாடு தான் தெரியும், ராணிப்பேட். இந்திய நாடு ராணிப்பேட் தெரியுமா? இல்ல, இந்திய நாடு தெரியுமா, ராணிப்பேட் தெரியுமா? ராணிப்பேட். ராணிப்பேட் தான் தெரியும். இந்திய நாடு தெரியாது, வேற எதுவுமே தெரியாது. ராணிப்பேட் தெரியும். ராணிப்பேட் பத்தி என்ன கேள்வி ஒண்ணா கேளுங்க, அதுக்கு நான் அருமையில பதில் சொல்லுமே தவிர அது தவிர வேற எதுவுமே பதிலே சொல்லவே மாட்டோம். இந்த ராணிப்பேட் ஏன் ராணிப்பேட்டோட பேர் வச்சாங்க? அது அவன்தான் கேட்கணும். வச்சவள போய் கேளுங்கயா, வைக்காதவள போய் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ராணிப்பேட்ல எத்தனை வருஷமா இருக்க படி? என்ன பார்த்தோம் என்ன பேர் சொல்ல? விஜயகுமார். என்ன பண்றாரு? என்ன சாப்பிடுறது சொல்லியா எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படியே அமைதியா விட்டா நாங்க போட்டு அமைதியா ஒரு ஓரமா போய் உட்காந்துருப்போம் ஐயா. அப்படியா? இல்ல இல்ல, சாப்பிடுவோம். எங்களை என்ன பிடிக்குதோ அப்ப வரல சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். இது அண்டை நாடுனா உனக்கு தெரியுமாப்பா? அண்டை நாடு. அண்டை நாடு. அண்டை நாடு வெளில கேள்விப்படுறியா? இந்தியா கேள்விப்படுறியா? இந்தியா? இந்தியா என்ன? தமிழ்நாடு. இந்தியான்னா தமிழ்நாடு. தமிழ்நாடுனா இந்தியா? தமிழ்நாடுனா இந்தியா. இந்தியான்னா தமிழ்நாடு. இப்படித்தான் ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்போம். ஆசியாவின் வைரம். ஆசியா தெரியுமா? ஆசியா என்ன? ஆசியா தெரியும். காண்டினா? அந்த காண்டினா என்னது? அந்த காண்டினா புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லாம போவோம். புரியுற மாதிரி காண்டினா இங்கிலீஷ் சொல்லுவோம். ஆசியானா என்னன்னு சொல்ல முடியாது. இந்த ஆசியாவின் வைரம் அப்படின்னு ஒரு நாட்டை சொல்லுவாங்களா? அது எந்த நாடு? ஆசியாவின் வைரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொல்லுவாங்களா? எந்த நாடு அது? ஏதாவது ஒரு தோராயம இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் ஒண்ணு அடிச்சு விட. தப்பா சொன்னா? தப்பா சொன்னோம்னாக்கா ஜனக மத்தியில போயிட்டு நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிருவோம் அப்படின்றத தப்பால சொல்ல மாட்டோம். தெரியலன்னா தெரியல அப்படிதான் சொல்லிடுவோம். தெரிஞ்சா தெரியுது அப்படின்னு. தமிழ் தாய் வார்த்தை தெரியுமா? தமிழ் தாய் வார்த்தை கொஞ்சம் பாடம் பார்ப்போம். ஒரு ரெண்டு லைனு, ஒரு லைனு, அரை லைனு, ஒரே வார்த்தை. அதுவும் பாட மாட்டியா? ஒன்பது பாட. தேசிய கீதம் தெரியுமா? பாட மாட்டேயா? எத்தனை முறை கேட்டாலும் நாங்க பாட மாட்ட வையா. அப்படிதானே? எனக்கு குரல் சரியில்லை. இன்னைக்கு கொஞ்சம் எங்களுக்கு வாய்ஸ் சரியில்லாதனால நாங்க பாட மாட்டோம். வாய்ஸே கிட்ட நல்லா இருந்ததுனாக்கா அருமையா எட்டு கட்டல காட்டினு வச்சுக்கோ, எல்லா இடமும் பிச்சுக்கிட்டு போவோம். அப்படிதானே? அது ஏறவுமானா? அவர் நிறைய அவர் மியூசிக் டைரக்டர் பாட்டுலாம் நிறைய பாடினது இல்லையே. கொஞ்சம் கொஞ்சம் பாடுவார்ல, அது மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பாடுவேன் தவிர நிறைய எல்லாம் பாட மாட்டோம் அப்படின்னு. தம்பி போய்ங்கிறப்ப நீ சாதாரண நான் உங்ககிட்ட பேசுறேன், அங்க பேசுறேன், சொல்லு பாப்போம். இங்கதானே பேசிக்கிறேன் தம்பி.
இந்த ஆசியாவின் வைரம்ன்றது எந்த நாடு காணணும் கண்டுபிடிக்க முடியல. பழமொழி ஏதாவது தெரியுமா உனக்கு? பழமொழி தெரியாது. மிருகம் ஏதாவது தெரியுமா? என்னதான் தெரியும் பார்த்தேன் உனக்கு. கிரிக்கெட் பத்தி எல்லாம் இதுகிட்ட போய் சொல்லுதா? ஒரு இன்டர்நேஷனல் நடக்கூடிய ஒரு கிரிக்கெட் நடக்கூடிய ஒரு கிரவுண்டோட அளவு எவ்வளவு இருக்கு? தோராயமா இருக்கு. இது வந்து எல்லாருமே எதிர்கால லட்சியன்றது இல்ல. கண்டிப்பா எப்படியாதாலும் எல்லாரும் வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும். நிறைய பேர் போக மாட்டாங்களே? அது போக மாட்டேன்றாங்க. நீ சொல்ற நிறைய பேர்ல எல்லாம் கொஞ்சம் சில பேர் தான், எல்லாம் நிறைய பேர் எல்லாமே வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதிர்கால லட்சியம் அப்படின்னாக்க ஒரு கொள்கை ஒண்ணு வச்சிருப்பாங்க, நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளா வரணும் அப்படின்ட்டு. அது போல ஏதாவது வச்சிருக்கேன் இல்லையா? எனக்கு எதுவும் இல்ல. நீ கூப்பிட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு வேணாம் ஐயா. நாங்கள் எதிர்கால லட்சியெல்லாம் பிரிச்சு பிரிச்சாலும் யோசிக்க மாட்டோம். இருக்கிறத ஒரு வேலை செய்வோம், நல்லா சம்பாதிப்போம், குடும்பத்தை காப்பாத்துவோம், போயிட்டே இருப்போம். தேவை சீனு பேர் வச்சிருக்க எல்லாரும் நான் இப்படிதான் இருப்போமா? இல்ல, நிறைய பேர் வேற மாதிரி வேற மாதிரிலாம் கூட இருப்பாங்க. நான் சீனு வரைக்கும் என்ன பொறுத்தவரும் இது மாதிரி. உங்க வீட்டுல எத்தனை பேர் பாருக்காங்க? நாங்க நாலு பேர். நாலு பேர். அந்த நாலு பேர் யாரும் சொல்லுப்போம். அம்மா, அம்மா, அக்கா, அக்கா, அண்ணன், நான், அண்ணன், நான், இவரு. இந்த ஃபேமிலியில அதிகமான உழைப்பாளி யாருப்பா? அம்மா. அம்மா தான் அதிகமான உழைப்பாளியா? அம்மா, அண்ணன். அம்மா, அண்ணன். இந்த ஃபேமிலியில உங்களுக்கு யாருக்கா நன்றி சொல்லணும்னா யாருக்கு நீ நன்றி சொல்லுவ? அம்மா, அண்ணி, மூணு பேரும் சொல்லுங்க. மூணு பேருமே சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்க மூணு பேருக்குமே வந்து பார்த்தா நான் நன்றி சொல்றேன். எதற்காக நீ நன்றி சொல்ற? மூணு பேரும் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக படிக்க வைக்கிறாங்க. மூணு பேரை கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைக்கிற ஒரே காரணத்துக்காக மூணு பேருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆசியா தெரியுமா? ஆசியா. ஆசியானா என்னது? ஒரு கண்டம். ஆசியா என்பது ஒரு கண்டம். இந்த ஆசிய நாடுகள் அப்படின்னா என்னென்ன நாடுகள்? ஆசிய நாடுகள். இந்தியாவும். இந்தியாவும் ஒண்ணு. வேற நாடுகள்? இந்தியா, ஸ்ரீலங்கா. இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து. நியூசிலாந்து. நினைக்காதீங்க. ஒருவன் ஒருத்தன் எங்க போனாலும் அவனுக்கு ஒரு இது சொல்லு. ஒண்ணு பதட்டப்படாத, பொறுமையா சொல்லு. ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஏன்னா யானைக்கு அடிச்சரு இருக்கும், உனக்கும் கொஞ்சம் சறுக்குதான் செய்யுது. சொல்லு, தப்பு இல்ல. எங்க ஒருத்தனுக்கு அடி சறுக்கும். அப்படியா? எங்க போனாலும் நீங்க பாத்து காலை வைங்க. காலை சரியா பாத்து வைக்கலன்னா இருக்கணும். அப்படி சரிக்கணும். அப்படிதானே? சறுக்கும், சறுக்காதா? சரி, நான் ஒரு பழமொழி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு.
கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கூழுக்கும் ஆசைப்படுது, மீசைக்கும் ஆசைப்படுது. ம், அதான் ரெண்டுமே படக்கூடாதா? ரெண்டுமே படக்கூடாது. கேட்டுக்கு ஜனங்களே, கூழுக்கும் ஆசைப்படாதீங்க, மீசைக்கும் ஆசைப்படாதீங்க. மீசை இருந்தா மீசையை வச்சு எடுத்துருங்க, கூழு இருந்தா எடுத்து போய் வெளியே ஊத்திடுங்க. அப்படியா? அது இல்ல, மீசை வச்சுன்னா பொறு பேசா வைக்கூடாது, கொஞ்சம் இதுவா வைக்கணும். அதுதான், அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னாங்க, மீசை நீ நீட்டா வளர்த்தீங்கன்னா மேல வெளில வந்துடும், கூழ் குடிச்சுனாக்கா மேல எல்லாம் போட்டுடும். அதனால மீசையை சின்னதா வெட்ட சொல்லி சொல்றதுதான் அந்த பழமொழிய. கூழி ஆசை மீசை ஆசை சொல்லிக்கிறாங்களா? இல்ல, அப்படி சொல்லியா? வேற எப்படி சொல்லிக்கிறாங்க? சின்னதா இருக்கணும் மீசை, கூழ் குடிக்கிறாங்க. அவ்வளவுதான், மீசை சின்னதா இருக்கணும், கூழ் குடிக்கணுமா? சின்ன சொன்னது அவ்வளவுதான்மா. வரமாட்டாங்க.